கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு 2:5, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்று இயேசையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அழைப்பை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் கடந்து போய் விக்கிரக ஆராதனையும் பலவிதமான வழிபாட்டுகளை கடந்து போய் அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமையாய் அவர்கள் கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதில் இயேசையா சொல்கிற மீண்டமாய் கர்த்தர் அவளை மீட்டு மீண்டமாய் அவருடைய சிறையிருப்பை மாற்றும் போது அன்று சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த காலவெளில கூட நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தரை விட்டு பலவிதமான இருள் என்கிறதான பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் பலவிதமான நிலைகள் நம்முடைய வாழ்வு கடந்து போயிருப்போமானால் இன்றைக்கு நமக்கு இந்த காலவர் அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அவருடைய வெளிச்சத்தில் நடப்போம், நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பவுல்சர், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேத நமக்கு சொல்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்கிற போது தேவன் நம்முடைய வாழ்வில் மேன்மையான நன்மைகளையும் உன்னதமான ஆசீர்வாத நம்முடைய வாழ்வில் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த காலவெளியிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.